திருச்சிற்றம்பலம் கரும்பும் இளநீரும் காரெள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மேன்மேலருந்தே குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பு திருவிளங்கு மான்மருகா சேவல் தனில் ஏறி வருமரன் தானின்றருளும் மைந்தா முருகனுக்கு முன் பிறந்த யானை முகவா உனை தொழுவேன் என் கதைக்கு நீ என்றும் காப்பு திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவரு தம் கை ஒற்றை மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தண்டைக்கால் வாரணத்தை தன் மனத்தில் எப்பொழுதும் கொண்டக்கால் வாராது கூற்று பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் எள்ளு பொறிதேன் அவள் அப்பமிக்கும் பயரும் இளநீரும் வள்ளி கிழங்கும் மாம்பழமும் வாழை பழமும் பலாப்பழமும் வெள்ளை பாலும் மோதகமும் விரும்பி படைத்தேன் சந்நிதியில் கொள்ளை கருணை கணபதியே கொட்டியருள்க சப்பாணி சண்ட பெருச்சாளியேறி சடை கொண்டு வைய துலாவி அண்டத்து அமரர் துதிக்க அடியார்க்கு அருளும் பிரானே எண்டிக்கும் அன்பர்கள் பார்க்க இணையற்ற பேரொளி வீச குண்டை கணபதி நம்பி கொடுங்கையால் சப்பாணி கொட்டே புத்தகத்து உள்ளுரை மாதே பூவில் அமர்ந்திடு வாழ்வே வித்தக பெண் பிள்ளாய் நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முத்தின் குடையுடையாளே
மூவுலகும் தொழுது ஏத்தும் செப்பு கவித்த முலையாய் செவ்வரியோடிய கண்ணாய் தக்கோலம் தின்னும் வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே எக்காலமும் உன்னை தொழுவேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கல்விகளெல்லாம் முழுதும் எனக்கருள் செய்து என் சித்தந்தனில் நீயிருந்து திருவருள் செய்திடுவாயே. பொன்னிறம் கடுக்கும் புனச்செறி குடுமி தென்மலையிருந்த சீர்சால் முனிவன் கந்தமும் மத கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையால் தெளிவுறச் செப்பினன் அன்னதில் பிறவில் அருள் தவ திரட்டி தொன்னறி விளங்க சொல்லுவன் கதையே. மந்திர கிரியில் வடபாலாங்குவோர் இந்து தவள் சோலை இராசமாநகரியில் அந்தணன் ஒருவனும் ஆயிழை ஒருத்தியும் சுந்தர புதல்வரை பெறுதல் வேண்டி கடவுளாலயமும் கடிமலர் பொய்கையும் தடநிழல் பள்ளியும் தாம் பல சமைத்து புதல்வரை தருகின பொறுப்பரசுகின்ற மதர் விழி பாகனை வழிபடும் நாளில் மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடையுமையாள் சிவன் அடி வணங்கி பரனே சிவனே பல்லுயிர்க்கு உயிரே அரனே மறையவர்க்கு அருள் புரிந்து அருளென அந்த கந்தணனுக்கு இந்த நல் பிறப்பில் மைந்தரில்லை என்று மறுத்தரன் உரைப்ப எப்பரிசு ஆயினும் எம்பொருட்டு ஒரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கு அருள் செய்கன எமையாளுடைய உமையாள் மொழிய இமையா புக்கண் இறைவன் வெகுண்டு பெண் சொல் கேட்டல் பேதைமை என்று பண் சொல் பயிலும் பாவையை நோக்கி பேதாய் நீ போய் பிறையென மொழிய மாதுமை அவளும் மனந்தளர்வுற்று பொன்றிடும் மானிட புன் பிறப்பு எய்துதல் நன்றல்ல என்றே நடுக்கமுற்று உரைப்ப கரைமிடற்று அண்ணல் கருணை கூர்ந்து பிறை நூதல் அவக்கு நீ பிள்ளையாக சென்று அவன் வளர்ந்து சில பகல் கழித்தால் மன்றல் செய்து அருள்வோம் வருந்தலை என்று விடை கொடுத்து அருள விலங்கல் மாமகளும் பிடைமயில் சாயல் பெண்மகவு ஆகி தார்மலி மார்பன் சதுர்மறை கிழவன் சீர்மலி மனைவி திருவயிற்று குதித்து பாவையும் சிற்றிலும் பந்தொடு கழங்கும் யாவையும் பயின்ற இயல்பினள் ஆகி ஐயாண்டு அடைந்த பின்
அன்னையும் அத்தனும் மையார் கருங்குழல் வாணுதல் தன்னை மானுட மறையோர்க்கு வதுவை செய்திட காணமர் குழலியை கருதி கேட்ப பிறப்பு இறப்பு இல்லா பெரியோர்க்கு அன்றி அறத்தகு வதுவைக்கு அமையேன் யானென மற்றவன் தன்னை உன்மண மகனாக பெற்றிடல் அரிதென பெயர்த்து அவர் பேச அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யானென கருந்தட நெடுங்கண் கவுரி அங்கு உரைப்ப மறுமலி கமல மலர்த்தடத்து அருகில் தருமலி நிழல் தவ சாலையது அமைத்து பணியணி பற்பல பாங்கியரு சூழ அணிமலர் குழல்லுமை அருந்தவம் புரிதலும் அறிவைதன் அருந்தவம் அறிவோம் யாமென இருவரும் மறியா இமையவர் பெருமான் மானிடம் ஏந்தும் வண்ணமது ஒழிந்து மானிட யோக மறையவன் ஆகி குடையொடு தண்டுநல் குண்டிகை கொண்டு மடமையில் தவம் புரி வாவி கரையில் கண்ணுதல் வந்து கருணை காட்டி தன்னருங்கூந்தல் தையலை நோக்கி மின்பெரு நுண்ணிடை மெல்லியலாயினி என் பெற தவமிங்கு இயற்றுவது என்றலும் கொன்றைவார் சடையனை கூட என்று உரைத்தலும் நன்று என சிரித்து நான் மறையோனும் மாட்டினில் ஏறி மான்மழு தரித்து காட்டினில் சுடலையில் கணத்துடன் ஆடி பாம்பும் எலும்பும் பல் தலை மாலையும் சாம்பரும் மடிந்து தலையோடு ஏந்தி பிச்சை கொண்டு உழலும் பித்தன் தன்னை நச்சி நீர் செய்தவம் நகை தரும் நுமக்கென பூங்கொடி அரும் தவம் பூசுரன் குலைத்தலும் ஆங்கு அவள் நாணமுற்று அணிமனை புகுத செடியர் வந்து செழுமலர் குழலியை வாடுதல் ஒழிகென மனம் மிக தேற்றி சிந்தூர வாழ்நுதல் செடியரு சிலர் போய் தந்தை தாயிருவர் தாளினை வணங்கி வாவி கரையில் வந்து ஒரு மறையோன் பாவைதன் செங்கையை பற்றினன் என்றலும் தோடுகலர் கமல தொடை மறை முனியை ஆடக மாடத்து அணிமனை கொணர்கையென மாடக யாழ்முரல் மங்கையரு ஓடி நீடிய புகழாய் நீ எழுந்து அருளென மைமலர் குழலி வந்து என அழைக்கில் அம்மனை புகுவனென்று அந்தணன் உரைத்தலும் பொற்றொடி நீ போய் பொய்கையில் நின்ற நத்தவ முனியை நடாத்தி கொணர்கென சிவனை இகழ்ந்த சிற்றறிவு உடையோன் அவனை யான் சென்று இங்கு அழைத்திடேனென்று சிற்றிடை மடந்தையும் சீறினளாகி மற்றைய மாதர் மதிமுகம் நோக்கி நெற்றியில் கண்ணுடை நிமலனுக்கு அல்லவென் பொற்புகமர் கொங்கை
பொருந்துதற்கு அறிதால் மானிட வீட மறையவன் தனக்கு யான் வெளிப்படுவதில்லை என்றே இசைப்ப மனை இடை வந்த மாமுனி தன்னை இணையடி தொழுதல் இளையோர்க்கு இயல்பென தந்தையும் தாயும் தகை பெற மொழிய சிந்தை குளிர்ந்து சீறுதல் ஒழிந்து தாய் சொல் மறுத்தல் பாவமென்று அஞ்சி ஆயிழை தானும் அவன் எதிர் சென்று சுற்றி வந்து அவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனையில் கொணர்ந்து ஆதியம் பகவர்க்கு அன்பன் ஆகும் வேதியன் பழைய விருத்தனென்று எண்ணி ஆசனம் நல்கி அருக்கியம் முதலா பாதபூஷணைகள் பண்ணிய பின்னர் போனகம் படைத்து பொறிக்கறி பருப்புனை ஆன்பால் மாங்கனி அழகிய பலாச்சுளை தேன் கதலை பழம் சீர்பெற படைத்து அந்தணன் தன்னை அமுது செய்வித்து சந்தனம் குங்கும சாந்திவை கொடுத்து தக்கோலத்தொடு சாதி காயும் கற்பூரத்தொடு கவின் பெற கொண்டு வெள்ளிலை அடைக்காய் விளங்கிய பொன்னின் ஒள்ளிய தட்டில் உவந்து முன்வைத்து சிவன் என பாவனை செய்து நினைந்து தவமுறை முனிவனை தாளினை வணங்க தேனமர் குழலி திருமுகம் நோக்கி மோனமாமுனி புன்முறுவல் காட்டி கற்றை சடையும் கரமுரு நான்கும் நெற்றியில் நயனமும் நீல கண்டமும் மானும் மழுவும் மலர்கரத்து இளங்க கூன்மதி நீலவும் கொழித்திட முடிமேல் வரம் தரு முதல்வன் மடமையில் காண கரந்ததன் உருவம் காட்டி முன்னிப்ப மரகதமேனி மலை மகள் தானும் விரைவுடங்கு அவனடி வீழ்ந்து இறஞ்சினளே அரியன் இந்திரன் அமரர் விஞ்சய கருடர் கிண்ணரர் காய வாசியர் ஏதமில் முனிவர் அவுணர் இராக்கதர் பூதர் இயக்கர் கிம்புருடர் அலகை சித்தரு தாரகை கந்தருவர்கள் முதலாய் கணிக்கரும் பதினெண் கணத்தில் உள்ளவரும் மணிக்கரும் களத்தனை வந்தடைந்து அதன் பின் மன்றலங்குழலிக்கு வதுவை நாள் குறித்து தென்றல் வந்து இலங்கு முன்றிலகத்து பொந்திகள் பவள பொற்கால் நாட்டி மாணிக்கத்தால் வளைவல பரப்பி ஆணி பொன் தகட்டால் அழகுறவேந்து நித்தில மாலை நிறை நிறை தூக்கி பக்திகள் தோறும் பல மணி பதித்து தோரணம் நாட்டி துகில் விதானித்து பூரண பொற்குடம் பொலிவுற வைத்து திக்கு தோறும் திருவிளக்கு ஏற்றி பக்தி படர் முளை பாலிகை பரப்பி கண்ணலும் கமுகும் கதலியும் நாட்டி
பன்மலர் நாற்றி பந்தரு சோடித்து நலமிகு கைவலோர் நஞ்சு அணி மிடற்றனை குலவிய திருமண கோலம் புனைந்தார் வரு சுரர் மகளிர் மலை மகள் தன்னை திருமண கோலம் செய்தனர் ஆங்கே எம்பிரானையும் இளம் கொடி தன்னையும் உம்பரு எல்லாம் ஒருங்குடன் கூடி கடல் என விளங்கும் காவணம் தன்னில் சுடர்விடு பவள சுந்தர பலகையில் மறை புகழ்ந்து ஏத்த மகிழ்ந்து உடனிருத்தி பறையொலியோடு பனிவளையார்ப்ப வதுவைக்கு ஏற்ற மறைவிதி நெறியே சதுர்முகன் ஓம சடங்குகள் இயற்ற தருகலன் ஒளி பொன் தாலி பூட்டி சிறுமதி நுதலியை சிவன் கை பிடித்தபின் அறிவலம் சூழ எரிவலம் வந்து பரிவுடன் பரிமள பாயலில் வைகி போதுகணி கருங்குழல் பூவை தன்னுடனே ஓத நீர் வேலை சூழ் உஞ்சயம் பதிபுக ஏறார் வழியின் என் திசை தன்னை பாராதேவா பனிமொழி நீ என வரும் கரும் குழலாள் மற்றும் உண்டோ என திருந்து இழை மடந்தை திரும்பினள் பார்க்க களிரும் பிடியும் கலந்து விளையாடல் கண்டு ஒளிர்மணி பூணாள் உறவோனுடனே இவ்வகையாய் விளையாடுவோம் இங்கென அவ்வகை அரணும் அதற்கு உடன்பட்டு மதகரியுரித்தோன் மதகரியாக மதர் விழி உமை பிடி வடிவமதாகி கூடிய கலவியில் குவலயம் விளங்க நீடிய வானோர் நெறியுடன் வாழ அந்தனர் சிறக்க ஆனினம் பெருக செந்தழல் வேள்வி வேத ஆகமம் சிறக்க அறம் பல பெருக மரம் பல சுருங்க திறம் பல அரசர் செகதலம் விளங்க வெங்கரி முகமும் வியன்புழை கையோடு ஐங்கர தலமும் மலர்பதம் இரண்டும் பவளத்து ஒளி சேர் பைந்துவர் வாயும் தவள கிம்புரி தடமறுப்பு இரண்டும் கோடி சூரியர் போல் குலவிடுமேனியும் பிழை போல் அகன்ற பெருங்குடவயிரும் நெற்றியில் நயனமும் முப்புரி நூலும் கற்றை சடையும் கனகநீள் முடியும் தங்கிய முரம்போல் தழைமடி செவியுமாய் ஐங்கரத்து அண்ணல் வந்து அவதரித்தலும் பொங்கரவு அணிந்த புண்ணிய மூர்த்தியும் மங்கை மனமிக மகிழ்ந்துடன் நோக்கி விண்ணுளோர்களும் விரிந்த நான்முகனும் மண்ணுளோர்களும் வந்து உனை வணங்க ஆங்கு அவர் தங்கட்கு அருள் சுரந்து அருளி தீங்கது தீர்த்து சென்னெறி அளித்து பாரணமாக பலகனி அருந்தி ஏரணியாலின் கீழ் இனி திரு என்று பூதலம் தன்னில் புதல்வனை இருத்தி காதல் கூர்மடனடை கன்னியும் தானும்
மை வளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வ நாயகன் சிறந்தினீது இருந்தபின் வானவராலும் மானுடராலும் காணமறு கொடிய கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலனாலும் ஒரு வகையாலும் உயிர் அழியாமல் திறம் பெற மாதவம் செய்து முன்னாளில் வரம் பெறுகின்ற வலிமையினாலே ஐமுகச்சியமொத்து அடற்படை சூழ கைமுகம் படைத்த கயமுகத்து அவுணன் பொன்னுலகு அழித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கண் படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டு ஏங்கி அடுந்தொழிற்குலிசத்து அண்ணலும் அமரரும் கரைப்படு கண்ட கடவுளை போற்றி முறையிட கேட்டு முப்புறம் எரித்தோன் அஞ்சலீர் என்றவர்க்கு அபயம் கொடுத்தே அஞ்சுகை கரிமுகத்து அண்ணலை நோக்கி ஆனை மாமுகத்து அவுணனோடு அவந்தன் சேனைகள் முழுவதும் சிந்திட பொருது குன்று போல் வளர்ந்த குரட்படை கூட்டி வென்று வா என்று விடை கொடுத்து அருள ஆங்கு அவன் தன்னோடு அமர் பலகுடற்றி பாங்குறும் அவன் படை பற்று அற கொன்ற பின் தேர்மிசை ஏறி சினம் கொடு செருவில் கார்முகம் வளைத்த கயமுகாசுரன் மேல் ஒற்றை வெண் மறுப்பை ஒடித்து அவன் முரத்தில் குற்றிட எரிந்தான் குருதி சோர்ந்திடவே சோர்ந்து அவன் வீழ்ந்து துண்ணென எழுந்து வாய்ந்த மூடிகமாய் வந்து அவன் போறவே வந்த மூடிகத்தை வாகனமாக்கி எந்த விநாயகன் ஏறினன் இப்பால் எரிந்தவன் மறுப்பு அங்கு இமை நொடியளவில் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் விழிபடைத்து அருளும் வல்லவை தனைத்தன் மனை என மணந்தே ஓகையோடு எழுந்து ஆங்கு உயர் படை சூழ வாகையும் புனைந்து வரும் வழி தன்னில் கருச்சம் கோட்டில் கயல் கமுகு ஏறும் திருச்செங்காட்டில் சிவனை அர்ச்சித்து கணபதி சரமென்னும் காரண நாமம் பணபதி புகழ் தரு பதிக்கு உண்டாக்கி சங்கரன் பார்ப்பதி தனி மனம் மகிழ இங்கு வந்து அன்புடன் எய்திய பின்னர் கணங்களுக்கு அரசாய் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்று இருந்திட ஆங்கே தேவர்கள் முனிவர் சித்தர் கந்தருவ யாவரும் வந்து இவன் ஏவல் செய்திடுநாள் அதிகமாயுரைக்கும் ஆவணி திங்களின் மதிவளர் பக்கம் வந்திடு சதுர்த்தியில் விநாயகர்க்கு உரிய விரதம் என்று எண்ணி மனாதிகள் கழித்து மரபோடு நோற்றார் இப்படி நோற்றிட்டு எண்ணிய பெருநாள் ஒப்பரும் விரதத்து உறும் ஒரு சதுர்த்தியில் நோற்று நல் பூசை
நுடங்காது ஆற்றி போற்றி செய்திட்டார். புலவர் ஐங்கரனை மறுமலர் தூவும் வானவர் முன்னே நிருமலன் குமரன் நிறுத்தம் புரிந்தான். அனைவரும் கைதொழுது அடியினை போற்ற வனைகழல் சந்திரன் மனச்செருக்கு அதனால் பிழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாழ்துளை கையும் தழைமுறச் செவியும் கண்டனன் நகைத்தான் கரிமுகக்கடவுளும் கொண்டனன் சீற்றம் குபேரனை நோக்கி என்னை கண்டு இங்கு இகழ்ந்தனை சிரித்தாய். உன்னை கண்டவர் உரைக்கும் இத்தினத்தில் பழியோடு பாவமும் பல பல விதனமும் அழிவும் எய்துவரென்று அசனி போல் சபித்தான். விண்ணவர் எல்லாம் மிக மனம் வெறுவி கண்ணருள் கூறும் கடவுளித்தினத்தில் கோரவெங் சினமிக கொண்டனன் அன்னாள். மார்கழித்திங்கள் மதிவளர் பக்கம் சதயம் தொட்ட சட்டி நல்விரதம் என்று இதயத்து எண்ணி யாவரும் நோற்றார். இப்புவி மாந்தரு இயம்பிய விரதம் வைப்புடன் நோற்ற வகையினி சொல்வாம். குருமணி முடிபுனை குருகுல துதித்த தருமனும் இளைய தம்பியரு நால்வரும் தேவகி மைந்தன் திருமுகம் நோக்கி எண்ணிய விரதம் இடையூறு இன்றி பண்ணிய பொழுதே பலிப்பு உண்டாகவும் செருவினில் எதிர்த்த செருநரை வென்று மறுமலர் புயத்தில் வாகை சூடவும் எந்த தெய்வம் எவ்விரதத்தை வந்தனை செய்யில் வரு நமக்கு உரையின பாட்டுகளி தூதையும் பசுந்துழாய் மார்பனும் கேட்டருள் வீரன கிளத்துதல்லுற்றான். அக்கு நீரணியும் அரண் முதல் அழித்தோன் விக்கினம் தீர்க்கும் விநாயகமூர்த்தி ஓடவை திடும் பொன் ஒத்து ஒளி விளங்கும் கோடி சூரியர் போல் குலவிய மேனியன் கடகரி முகத்தோன் காத்திரம் பெருத்தோன் தடவரை போலும் சதுர்புயம் உடையோன் சர்வகாபரணமும் தரிக்கப்பட்டவன் உருமதி குழவி போல் ஒரு மறுப்பு உடையோன் ஒரு கையில் தந்தமும் ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் மோதகம் ஒரு கையில் செபம் செய் உத்தம மாலையோன் உருநினைவின்படி சித்தி செய்வதனால் சித்தி விநாயகன் என்று இமையவரும் யாவரும் துதிப்ப நன்றி தரும் திரு நாமம் படைத்தோன் புறவலரு காண புறப்படும் போதும் செருவினில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தியாரம்பம் விரும்பிடும் போதும் உத்தியோகங்கள் உயற்றிடும் போதும் ஆங்கு அவன் தன்னை அருச்சனை புரிந்தால் தீங்குறாது எல்லாம் ஜெயம் உண்டாகும். கரதலம் ஐந்துடை கணபதிக்கு உரிய விரதமொன்று உளது
அதை விரும்பி நோற்றவர்க்கு சந்ததி தழைத்திடும் சம்பத்து உண்டாம் புந்தியில் நினைந்த பொருள் கைகூடும் மேலவர் தம்மையும் வென்றிடலாமென தேவகி மைந்தன் செப்பிட கேட்டு நுவலரும் விரதம் நோற்றிடும் இயல்பும் புகர்முக கடவுளை பூசை செய்விதமும் விரித்து எமக்கு உரைத்திட வேண்டுமென்று இறப்ப வரை குடை கவித்தோம் வகுத்து உரை செய்வார் தேரு நீராவணி திங்களின் மதிவளர் பூர்வ பக்கம் புணர்ந்திடு சதுர்த்தியின் முந்தும் புலரியின் முறை நீர் படிந்து சந்தி வந்தனம் தவறாது இயற்றி அத்தினம் அதனில் ஐங்கர கடவுளை பக்தியோடு அர்ச்சனை பண்ணுதல் வேண்டும் வெள்ளியால் பொன்னால் விளங்கும் அவன்றன் உள்ளிய அருள் திரு உரு உண்டாக்கி பூசனை புரிய புகன்றனர் பெரியோர் ஆசையிலா மண்ணால் அமைத்தலும் தகுமால் பூசை செய்திடுமிடம் புனிதமது ஆக்கி வாசமென் மலரின் மஞ்சரி தூக்கி கோடிகங் கோசிகம் கொடிவிதானித்து நீடிய நூல்வளை நிறை குடத்து இருத்தி விந்தை சேர் சித்தி விநாயகன் உருவை சிந்தையின் நினைந்து தியானம் பண்ணி ஆவாகனம் முதல் அர்க்கிய பாத்தியம் வாகாராச மனம் வரை கொடுத்து ஐந்து அமிர்தத்தால் அபிடகித்து கந்தம் சாத்தி கணேஷ மந்திரத்தால் ஈசுர புத்திரன் என்னும் மந்திரத்தால் மாசு அகல் இரண்டு வத்திரம் சாத்தி பொருந்து உமைசுதனா புகழு மந்திரத்தால் திருந்தும் பழித தீபம் கொடுத்து பச்சருகு உடன் இருபத்தொரு விரதமாய் பத்திர புட்பம் பல பல குணர்ந்தே உமாசுதன் கணாதிபன் உயர்கரி முகத்தோன் குமார குரவன் பாஷயங்குஷகரன் ஏக தந்தன் ஈசுரன் புத்திரன் ஆகு வாகனன் அருள் தரு விநாயகன் சர்வகாரியமும் தந்து அருள் புரிவோம் ஏரம்ப மூர்த்தி என்னும் நாமங்களால் ஆரம்பத்துடன் அர்ச்சனை பண்ணி மோதகம் அப்பம் முதற்பணிகாரம் தீதகல் மாங்கனி தீங்கதலிப்பழம் வருக்கை கபித்த மாதுளம் கனியொடு தரித்திடு நெட்டிலை தாழை முப்புடைக்காய் பருப்புனை பொறிக்கறி பால் தயிர் போனகம் விருப்புள சுவை பொருள் மிகவும் முன்வைத்து ஒரு திறப்பிரிய என்று உரைக்கும் மந்திரத்தால் நிறுத்தன் மகற்கு நிவேதனம் கொடுத்து நற்றவர் புகன்ற நானான்கு உபசாரமும் மற்றவன் திருவுளம் மகிழ்ந்திட செய்து எண்ணும் தகுதி இரு பிறப்பாளர்க்கு உன்னரு சுவை சேர் ஓதனம் நல்கி சந்தனம் முத்து
தானந்தக்கினை அந்தணர்க்கு ஈந்திட்டு அருச்சகன் தனக்கு திருத்தகு விநாயக திரு உருவத்தை தருத்தவத்திரத்துடன் தானமாய்க் கொடுத்து நைமித்தீகம் என நவில் தரு மறவால் இம்முறை பூசனை யாவர் செய்தாலும் எண்ணிய கருமம் யாவையும் முடிப்பர் திண்ணிய செருவில் செயம் மிக பெறுவர் அரண்ணிவன் தன்னை முன் அர்ச்சனை பண்ணி புறம் ஒரு மூன்றும் பொடிபட எரித்தான் உருத்திரன்னிவனை உபாசனை பண்ணி விருத்திராசுரனை வென்று கொன்றிட்டான் அகலிகை இவன் தாழ் அர்ச்சனை பண்ணி பகர்த்தரும் கணவனை பரிவுடன் அடைந்தாள் தன்னார் மதிமுகத்தாள் தமயந்தி அந்நாளிவனை அர்ச்சனை பண்ணி நன்னார் பரவும் நளனை அடைந்தாள் ஐங்கர கடவுளை அர்ச்சனை பண்ணி வெங்கத நிருதரை வேறர களைந்து தசரதன் மைந்தன் சீதையை அடைந்தான் பகிரதன் என்னும் பார்த்திவன் இவனை மகிதலம் தன்னில் மலர் கொடு அர்ச்சித்து வரநதி தன்னை வையகத்து அழைத்தான் அட்ட தேவதைகளும் அர்ச்சித்து இவனை அட்டபோகத்துடன் அமிர்தமும் பெற்றார் உருக்குமணி என்னும் ஒண்டொடி தன்னை செருக்கொடு வௌவி சிசுபாலந்தான் கொண்டு போவளவில் குஞ்சர முகவனை வண்டுபான் மிழற்றா மலர் கொடு அர்ச்சித்து தாரியின் மறித்தவன் தனை புறம் கண்டு யாமுமங்கு அவளை இன்புறப் பெற்றோம் புகர்முக கடவுளை பூசனை புரிந்து மிக மிக மனத்தில் விழைந்தன பெற்றார் இப்புவே தன்னில் எண்ணுதற்கு அறிதால் அப்படி நீவிரும் அவனை அர்ச்சித்தார் எப்பொருள் விரும்பினீர் அப்பொருள் பெறுவீர் என்று கன்று எரிந்தோம் எடுத்திவை உரைப்ப அன்று முதல் தருமனும் அனுசரும் இவனை பூசனை புரிந்து கட்புலன் இலான் மைந்தரை நாசனம் பண்ணி நராதிவராகி சிந்தையில் நினைந்தவை செகத்தினில் செயம் கொண்டு அந்தமில் செல்வத்து அரசியல் பெற்றார் இங்கு இது நிற்க இவ்விரதத்து இயல் ஓங்கிய காதை மற்று ஒன்று உரை செய்வாம் கஞ்சனான் முகந்தரும் காசிபன் புணர்ந்த வஞ்சக மனத்தாள் மாயைதன் வயிற்றில் சூரன் என்று ஒருவனும் துணைவரும் தோன்றி ஆர்கலி சூழ்புவி அனைத்தையும் அழித்தே சீருடை சுவர்க்க திருவளம் கெடுத்தும் புரந்தரன் முதலிய புலவரை வருத்தியும் நிரந்தரன் தீய நெறி நடத்துதலால் ஆயிரம் கண்ணனும் அமரரும் முனிவரும் நீ இறங்கு எமக்கென நெடுங்கரம் கூப்பி இரசத கிரியுரை இறைவனை வணங்கி வரமிகும் சூரன் வலிமைகள் உரைக்க சுடர்விடு மணிமுடி
சூரனை வெல்ல கதிர்விடு வடிவேல் கரதலத்து ஏந்தும் புதல்வனை தருவோம் போமின் நீரின அமரரு கோனுக்கு அரண் விடை கொடுத்து சமர வேல் விழி தையலும் தானும் கூடிய கலவியில் கூடாது உடலும் ஓடிய வானோ ஒருங்கு உடன் கூடி பாவகன் தன்னை பரிவுடன் அழைத்து சூரன் செய்யும் துயரம் எல்லாம் ஊரறவு அணிந்தோர்க்கு உரையென உரைப்ப காமனை எரித்த கடவுளென்று அஞ்சி பாவகன் பயமுற பயம் உனக்கு ஏதென உற்றிடும் கரதலத்து உன்னையே தரித்தான் நெற்றியின் நயனமும் நீயே ஆதலில் குற்றம் அடாது கூறு நீ சென்றின வானவர் மொழிய மற்றவன் தானும் தானுமச்சபையில் தரியாது ஏகி எமையாளுடைய உமையாளுடனே அமையா இன்பத்து அமர்ந்து இனிதிருந்த பள்ளி மண்டபம் பாவகன் குறுகலும் ஒள்ளிய மடந்தை ஒதுங்கி நாணுதலும் தெள்ளிதில் பரமனும் தேயுவை கண்டே அருமுக பிள்ளையை அவன் கையில் ஈதலும் வறியவன் பெற்ற வான் பொருள் போல சோதி நீள் முடி சுடரோன் கொணர்ந்தி வாதராசன் மலர் கையில் கொடுப்ப நீதியோடு நின்று கையேந்தி போத நீள் வாயுவும் பொறுக்க கொண்ணாமல் தரும் புனல் கங்கை தன் கையில் கொடுப்ப தரும் புனல் கங்கையும் தாங்க கொண்ணாமல் பொருந்திரை சரவண பொய்கையில் வைப்ப தன்னார்வதன தாமரையாரும் கண்ணார் இரண்டும் கரம் மீறாரும் தூணென திரண்ட தோழீராரும் மானையில்லாதி வான்படையும் கொண்டு அருமுக கடவுள் அங்கு அவதரித்திடலும் மருகிய உம்பரு மகிழ்வுடன் கூடி அருமீன் களைப்பால் அழித்திரன்றனுப்ப ஆங்கவர் முலையுண்டு அருமுகந்தானும் ஓங்கிய வளர்ச்சி ஒற்றிடு நாளில் விமலனும் உமையும் விடையுகைத்து ஆறு தலைமகன் இருந்த சரவணத்து அடைந்து முருகு அலர் குழலுமை மூளைப்பாலூட்ட இருவரும் இன்பால் எடுத்து எடுத்து அழைத்து தேவர்தம் படைக்கு சேனாபதி என காவல் கொண்டு கழிக்க கதிர்முடி சூட்டி அயில் வேல் முதற்பல ஆயுதம் கொடுத்து திசையெல்லாம் செல்லும் தேரும் ஒன்று உதவி பூத படைகள் புடைவர போய் நீ ஓதுரும் அபுணரை ஒருத்திடு என்று அனுப்ப இருளை பருகும் இரவியை போல தகுவரென்று அவரை சமரிடை முறுக்கி குறுகு பேர் பெறும் குன்றமுங் சூரன் மர்மமும் துளைபட வடிவேல் விடுத்தே யாவரும் வியப்புற இந்திரன் மகளாம் தேவகுஞ்சரியை
திருமணம் புணர்ந்திட்டு அமரர் கோருக்கு அமருலகு அளித்து குமர விழும் குவலயம் விளங்க அமராவதியில் அமர்ந்து இனிதிருந்தான் சமர வேலுடை சண்முகன் படிவு கண்டு அமரர் மாதர் அனைவரும் மயங்கி எண்டரும் கற்பினை இழந்தது கண்டே அண்டரு எல்லாம் அடைவுடன் கூடி மாதொரு பாகனை வந்து அடி வணங்கி மறுமலர் கடம்பன் எம்மாநகர் புகாமல் அருள் செய்ய வேண்டும் நீ அம்பிகாபதி என இமயவர் உரைப்ப இறையவன் தானும் குமரனை கோபம் கொண்டு முன்முனிய காவல் கொண்டு எம்வினை கட்டறுத்து அருளும் சேவலம் கொடியோன் தேசம் போக திருந்திழை உமையாள் அருந்துயர் எய்தி வருந்தி முன்னிற்க மங்கையை பார்த்து மங்கை நீதான் வருந்துதல் ஒழிகுதி அங்கையால் சூதறிந்து ஆடுவோம் வாவென வென்றதும் தோற்றதும் விளம்புவார் யாரின குன்றமின் முலையாள் கூறிய சமயம் புற்றுகரபு அணிந்த புனிதனை காணங்கு உற்றனன் திருமால் ஊழ்வினை வலியால் சக்கிர பாணியை சான்றின குறித்து மிக்கதோர் சூது விருப்புடன் ஆட சாயக நேரும் தட நெடுங்கருங்கண் நாயகி வெல்ல நாயகன் தோற்ப இன்பவாயிதள்ளுமையான் வென்றேனென எம்பெருமானும் யான் வென்றேனென ஒருவர்க்கு ஒருவர் உத்தரம் பேசி இருவரும் சாட்சி இவனை கேட்ப மாமனை வதைத்த மால்முகம் நோக்கி காமனை எரித்தோன் கண்கடை காட்ட வென்ற நாயகி தோற்றாள் என்றும் தோற்ற நாயகன் வென்றான் என்றும் ஒன்றிய பொய்க்கறி உடன் அங்கு உரைப்ப கன்றிய மனத்தோடு கௌரி அங்கு உறுத்து நோக்கி நீயிருந்தும் நுவன்றிலை உண்மை வாக்கினில் ஒன்றாய் மனத்தினில் ஒன்றாய் மைக்கறி உரித்தோன் வதனம் நோக்கி பொய்க்கறியுரைத்த புண்மையினாலே கனல் என வயிற்றில் கடும் பசி கனற்ற நிலமிசை குருட்டு நெட்டுடல் பாம்பாய் கடகரி முகத்து கடவுள் வீற்றிருக்கும் வடதரு நிழலில் கிடவென சபித்தாள் முளரிகள் பூத்த முகில் நிறத்து உரு போய் துளவுகணி மறுமனும் துணை விழி இழந்தே ஆண்டுகரை கணத்தில் ஆயிரம் யோசனை நீண்டபை பாந்தள் நெட்டுடல் எடுத்து வளர் மறுப்பு ஒன்றுடை வள்ளல் வீற்று இருக்கும் கிளர் சினையாலின் கீழ்கிடந்தனால் திரிகடக்கரியின் திருமுகக் கடவுளும் வழிபடும் மடியார் வல்வினை தீர்த்தே எழில் பெரு வடமரத்தின் கீழிருந்தான் கம்பமாமுகத்து கடவுழ்தன் பெருமையை அம்புவியோருக்கு அறிவிப்ப
போம் என உம்பரு உலகத்து ஓரழு கன்னியர் தம்ப நூலேணியில் தாரணி வந்து கரிமுக கடவுளை கைதொழுது ஏத்தி கார்த்திகை கார்த்திகை கழிந்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணி இழை வாங்கி இருபத்தோரிழை இன்புற கட்டி ஒரு போது உண்டி உண்டு ஒரு மனமாய் வேதத்து ஆதியும் பூமியில் எழுத்தும் ஆதி விநாயகர்க்கு ஆன எழுத்தும் மூன்று எழுத்ததனால் மொழிந்த மந்திரமும் தேன் தரும் குழலியர் சிந்தையுள் செபித்தே உரை தரு பதினாறு உபசாரத்தால் வரை மகள் மதலையை வழிபாடு ஆற்றி இருபது நாளும் இப்படி நோற்று மற்ற நாளைங்கர மாமுகன் பிறந்த அற்றை நாள் சதயமும் ஆறாம் பக்கமும் சேருமத்தினத்தில் தெளிவுணல்லாடி வாரண முகத்தோன் வறு பெரும் கோயில் சீர்பெறமெழுகி திருவிளக்கு ஏற்றி குலவு பொற்கலைகள் கொடுவிதானித்து மலர் பல தொடுத்திடு மாலைகள் ஆற்றி கொலை புரி வடிவேல் குகற்கு முன்வருகை மலைமுகக் கடவுளை மஞ்சனமாட்டி பொற்கலை நல்நூன் பூந்துகில் சாத்தி சொற்பெரு சந்தன சுகந்தம் பூசி செருந்தி சண்பகம் செங்கழு நீரொடு குருந்து மல்லிகை கோங்கொடு பிச்சி கருமுகை புன்னை கடிகமல் பாதிரி மறுவிரி ஞாழல் மகிழிருவாட்சி தாமரை முல்லை தளை அவள் கொன்றை பூமலர் நொச்சி பூத்தமை குவளை காந்தள்ளாத்தி கடம்பு செவ்வந்தி வாய்ந்தனல் எருக்கு மலர்கர வீரம் பச்சிலை நொச்சி படர்கொடி அருகு முத்தள குவிளம் முதலிய சாத்தி தூபதீபங்கள் சுகம் பெற கொடுத்து அப்பம் மோதகம் அவல் எள்ளுண்டை முப்பழம் தேங்காய் முதிர்மொழி கரும்பு சீனி தேன் சர்க்கரை செவ்விள நீருடன் பால் நறு நெய் தயிர் பருப்புடன் போனகம் கற்பக கடவுள் கழித்திட திருமுன் பொற்புற படைத்து பூசனை பண்ணி நோற்பது கண்டு நூலாது இருந்த பாப்புருவாகி பஞ்சாயுதனும் யாப்புரு கொங்கையீர் யானும் நோற்பென ஆங்கு அவன் தனக்கும் வேண்டுவது அளித்து பாங்கொடு இவ்விரதம் பறிந்து நோற்பித்தார் அண்டரு நாயகனாம் ஐங்கரன் அருளால் விண்டுவும் பண்டு உள வேடம் பெற்றே உஞ்ஞை மாநகர் புகுந்து உமையோடு விமலன் கஞ்சனாள் மலர்ப்பதம் கை தொழுதிடலும் பஞ்சிமென் சீரடி பார்ப்பதீ நெஞ்சின் வெஞ்சினம் மிகுந்து விமலனை நோக்கி யானிடும் சாபம் நீங்கியது ஏனென மானிடும் கண்ணீர்
மணிக்கதவு அடைப்ப இறையவன் இதற்கு காரணம் ஏதென மறிகடல் துயிலும் மாயவன் உரைப்பான் பிறை மறுப்பு ஒன்றுடை பிள்ளை அன்று எனக்கு தந்து அருள் புரிந்த தவப்பயன் இதென சிந்தை மகிழ்ந்து தேவர் தேவனும் பூங்கொடி அடைத்த பொந்தாள் நீங்க சாங்கு முன்னுரைத்த சக்கரபாணி இக்கதை சொல்ல அக்கணி சடயனும் மிக்க நல் விரதம் விருப்புடன் நோற்றபின் மாதுமை அடைந்தவன் தாழ்நீக்கி நாதனை நணுகிட நம்பனும் நகைத்தான் நானோ வந்து நகையானது என தேநீர் மொழியாள் தெளிய கூறின நன்மதி நுதலாய் நானிலம் தன்னில் உன்மகன் நோன்பின் உறுதி அறிந்து சிந்தை மகிழ்ந்து சிரித்தேன் யானென அந்தமில்லரனை ஆயிழை வணங்கி பொருஞ்சூர் அறவேல் போக்கிய குமரன் வரும்படியானும் வருத்தி நோற்பேனெனகிறையவன் கதை சொல ஏந்திழை நோற்றபின் குறமட மகளை குலமணம் புணர்ந்தோன் சுடர்வடி வேலோன் தொல்வினை தீர்த்து தாதுமை வண்டுகுழும் தாம தாமனை மாதுமை யாழை வந்து கண்டனே கண்ணனே கண்ணிலா கட்சவியாகின தன்னருங் குழலுமை சாபம் இட்டதுவும் அக்கு நிறு அணியும் அரண் முதல் அளித்த விக்கின விநாயக விரதம் நோற்றுகதன் பின் சுடர்கதை ஏந்தும் துளவ மாலையன் விடப்பணியுருவம் விட்டு நீங்கியதும் பறிவு கொள் கூத்துடை பரமனும் நோற்று கவுரியன்று அடைத்த கபாடம் திறந்ததும் வாசமென் குழலுடை மாதுமை நோற்ப தேசம் போகிய செவ்வேள் வந்ததும் வானவர் நோற்று வரங்கள் பெற்றதும் நாரத முனிவன் நவின்றிடக் கேட்டே இந்நிலம் தன்னில் இவ்விரதத்தை மன்னவன் வச்சிர மாலிமுன்னோற்று காயத்தெழுந்த கடும்பிணி தீர்ந்து மாயிரும் புவியின் மன்னனாய் வாழ்ந்து தடமுலை திலோத்தமை தனை மணம் புணர்ந்து மழவிடை போற்பல மைந்தரை பெற்று கடைமுறை வெள்ளியங் கையிலையில் உற்றான் பறிபொடுயு விரதம் பாரகம் தன்னில் விரை கமல் நருந்தார் விக்கிரமாதித்தன் மறிகடல் புவி பெற வருந்தி நோற்றிடுநாள் மற்றவன் காதன் மடவரல் ஒருத்தி இற்றிடும் இடையாள் இலக்கண சுந்தரி மெத்தகன்புடன் யு விரதம் நோற்பேனென அத்தங் தன்னில் அணியிழை செறித்து சித்தம் மகிழ்ந்து சில நாள் நோற்றபின் உற்ற நோன்பின் உறுதி மறந்து கட்டிய இழையை காரிகை அவிழ்த்து வற்றிய குவையின் மாடே போட ஆங்கு அது தழைத்தே அலரும் தளிருமாய்
பாங்குற ஓங்கி படர்வது கண்டு வேப்பஞ்சேரியில் போச்சிறை இருந்த பூப்பையில் குழல் சேர் பொற்றொடியொருத்தி அவ்வியம் இல்லாள் அவ்விடம் தன்னில் கோவை அடகு கொய்வாள் குறுகி இழையது கிடப்ப கண்டு அவள் எடுத்து குழை தவிழ் வரிவிழி கோதையை கட்டி அப்பமோடு அடைக்காய் அவை பல வைத்து செப்பமுடனே திருந்திழை நோற்றிட கரிமுகத்து அண்ணல் கருணை கூர்ந்து பண்டையில் இரட்டி பதம் அவக்கு அருள கொண்டு போய் அரசனும் கோயிலுள் வைத்தான் விக்கிரமாதித்தன் விழி துயில் கொள்ள உக்கிரமான உடைமணி கட்டி தண்டையும் சிலம்பும் தாளி நின்று ஒலிப்ப கொண்டல் போல் வரும் குஞ்சர முகத்தோன் மனமிக கலங்கும் மன்னவன் தன்னிடம் கனவினில் வந்து காரணமாக இலக்கண சுந்தரி இம்மனை இருக்கில் கலக்கம் வந்திடும் கழித்திடு புறத்தென துண்ணென எழுந்து துணைவியை நோக்கி கண்ணுற கண்ட கனவின் காரணம் அண்ணல் உரைத்திடும் அவ்வழி தன்னில் ஆனை குதிரை அவை பல மடிபுற மாநகரு கெடுறும் வகையது கண்டு இமை பொழுது இவளிங்கு இருக்கலாகாது என அயற்கடை அவனும் அகற்றிய பின்னர் வணிகன் தனது மனை புகுந்து இருப்ப மணியும் முத்தும் வலியகல்லாய்விட அணியிழை தன்னை அவனும் அகற்ற உழவர்தம் மனையில் உற்று அவள் இருப்ப வளர்ப்பயிர் அழிந்து வளம் பல குன்ற அயன்மனை அவரும் அகற்றிய பின்னர் குயவன் மனையில் கோற்றொடி செல்ல குயக்கலம் முடைந்து கொள்ளை போக அயற்கடை அவனும் அகற்றிய பின்னர் தூசு தூய் தாக்கும் தொழிலோர் மனை புக தூசுகள் எல்லாம் துணிந்து வேறாக தூசரும் அவளை தூரம் செய்ய மாலைக்காரன் வளமனை புகழும் மாலை பாம்பாம் வகையது கண்டு ஞாலம் எல்லாம் நடுங்க வந்து குதித்தாய் சாலவும் பாவினி தான் யார் என்ன விம்மனம் மிகவும் மேவி முனிபுரா அம்மனை அவனும் அகற்றிய பின்னர் அவ்வைதன் மனை அவள் புகுந்திருப்ப அவ்வை செல்லும் அகங்கள் தோறும் வைதனர் எரிந்தனர் மறிய தள்ளினர் கைகொடு குற்றினர் கண்டோர் பழித்தனர் அவ்வை மீண்டு தன் அகமதில் சென்று இவ்வகை கண்ணினி யாரென வினாவ காத்தாண்டு உலகு கருணையோடு ஆண்ட மார்த்தாண்ட ராசன் மாமகள் ஒருத்தி எல்லார்க்கும் மூத்தாள் இலக்கண சுந்தரி சொல்லுவே கிரம சூரியன் மனையென சீர்கட இருந்த தெரிவையை நோக்கி
நீரது கொண்டு நிலம் மழுகிடுகென சாணி எடுக்க தையலும் சென்றாள் சாணியும் உழுத்தும் தண்ணீர் வற்றி பேணிய புழுவாய் பெரிது தோன்ற மான்னேர் விழியாள் வருந்துதல் கண்டு தானே சென்று சாணி எடுத்து தண்ணீர் கொணர்ந்து தரைமழுக்கிட்டு மண்ணிய வீட்டில் மணிவிளக்கு ஏற்றி புத்தகம் எடுத்து வாவென புகல புத்தகம் பாம்பாய் பொருந்தி நின்று ஆட மெத்தகுள் நடுங்கி வீழ்ந்து அவள் கிடப்ப கோவையங்கனிவாய் கோதையை விளக்கி அவ்வை தானே அகமதில் சென்று புத்தகம் எடுத்து பொருந்த பார்த்து வித்தக நம்பி விநாயகமூர்த்தி கற்பக பிள்ளை செய் காரியம் இதுவென உத்தமியவை உணர்ந்து முன்னறிந்து தவநெறி பிழைத்த தையலை நோக்கி நுவலரும் விநாயக நோன்பு நோற்றிடுகென கரத்து மூழு இழை காப்பு கட்டி அப்பமும் அவலும் மாம்பழ பண்டமும் செப்பமதாக திருமுன் வைத்தே அவ்வை கதை சொல ஆயிழை கேட்டு மத்தக களிற்றின் மகாவிரதத்தை வித்தகமாக விளங்கிழை நோற்று கற்பக நம்பி கருணை பெற்றதன்பின் சக்கர வாழ சைனியத்தோடு விக்கிரமாதித்தன் வேட்டையில் சென்று தானும் சேனையும் தண்ணீர் விரும்பி எவ்வகை செய்வோம் என உளம் மெலிந்தே அவ்வை தன்மனை அங்கு அவர் அணுக எய்தும் தாகமும் இழைப்பும் கண்டு செவ்வே அவற்றை தீர்க்க எண்ணி இலக்கண சுந்தரி என்பவள் தன்னை அப்பமும் நீரும் அரசர்க்கு அருளென செப்பிய அன்னை திருமொழி படியே உன்னீர் கரகமும் ஒரு பணிகாரமும் பண்ணீர் மொழியாள் பார்த்திபர்க்கு உதவ ஒப்பரு படையும் உயர்படை வேந்தனும் அப்பசி தீர அருந்திய பின்னர் ஆனை குதிரை அவைகளும் உண்டு தானது தொலையா தன்மையை கண்டே இவ்வகை சமைத்தனி யாரென வினவ மௌவலம் குழலாள் மௌனமாய் நிற்ப அவ்வைதான் சென்று அரசர்க்கு உரைப்பாள் கணபதி நோன்பின் காரணம் காணிது குணமுடை இவளுன் குலமனையாட்டி இலக்கண சுந்தரி என்று அவ்வை கூற மங்கையை நோக்கி மனம் மிக மகிழ்ந்து திங்கள் நீர் வெள்ளி சிவிகையில் ஏற்றி கொண்டுகோர் புகுந்தான் கொற்ற வேந்தனும் ஒன்றொடியாரில் உயர்பதம் உதவினன் சிந்தூர நுதலார் சென்று அடிபணிய சுந்தரி இருந்தாள் சுகத்துடன் மகிழ்ந்தே சுந்தரி இருந்தாள் சுகத்துடன் மகிழ்ந்தே
பொன்னு மிகும் கல்வி மிகும் புத்திரரோடு எப்பொருளும் மண்ணும் நவமணியும் வந்து அணுகும் உன்னி ஒரு கொம்பின் யானை முக உத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்க சிறந்து பொற்பனைக்கை முக்கண் புகர்முகத்து பொன்மபுலி கற்பகத்தின் நோன்பின் கதை தன்னை சொற்பெருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவர் கற்பகத்தின் பேரு வெள்ளை எருது ஏறும் விரிசடையோன் பெற்று எடுத்த பிள்ளையா நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நூலாது அருகு இருந்து கேட்டோர்க்கும் வாராது கேடு சூலிலார் நோக்கில் சுதரை மிக பெறுவார் சாலமிகும் வெங்கலியார் தாம் நோக்கில் மேலை பிறப்பு எல்லாம் நல்ல வெறும் செல்வம் எய்தி சிறப்பிலே வாழ்வார் சிறந்து திருச்சிற்றம்பலம்.